அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம். எகிப்தில் உள்ள மகா பிரமிட். பக்கம் 430-437 வரை. மகா பிரமிட்டின் உட்பகுதியின் கட்டுமானம் எப்படி மீட்பின் திட்டத்தை காட்டுகிறதாக இருக்கிறது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேவனுடைய எழுத்துக்களினால் வெளியாக்கப்பட்டவைகளுக்கு இசைவாக இந்த மகா மேன்மையான கட்டடம் வெளிப்புறமாக அத்தாட்சி பகிர்ந்த அதே வேளையில் அதன் உட்புறத்தின் கட்டுமானம் இன்னும் அற்புதமாக இருக்கிறது. அதன் வெளிப்புற அமைப்பு தேவனுடைய மீட்பின் திட்டத்தின் தொகுதி 1 யுகா யுகத்தின் படத்தை பார்க்கவும் முழுமையான விளைவுகளை காட்டும் போது அதன் உட்பகுதியின் கட்டுமானம் அந்த திட்டத்தில் உள்ள முக்கியமான அம்சங்களை அது யுகம் யுகமாக வளர்ச்சியுற்றதை அதன் மகிமையான முழுமையான நிறைவேறுதலை குறிப்பிட்டு விளக்குகிறது. இங்கே உள்ள கற்கள் பல்வேறு நிலைகளில் உள்ளவைகள். நம்முடைய தலையாக இருக்கிற இயேசுவுக்கு கீழ் தேவனுடைய பூரணமான சித்தத்திற்கு ஏற்புடைய பூரணத்தை காட்டுகிறது. இதை நாம் ஏற்கனவே வேதாகம சாட்சியிலிருந்து பார்த்துள்ளோம். சிலர் மனுஷீக சுபாவத்தில் பூரணப்படுத்தப்படுவார்கள், சிலர் ஆவிக்குரிய சுபாவத்தில் அல்லது திவ்ய சுபாவத்தில் பூரணப்படுத்தப்படுவார்கள். இப்படியாக ராஜாவின் அறை தலம் 50வது கல் வரிசையில் இருப்பதாகவும் ராணியின் அறை தலம் 25வது கல் வரிசையிலும் இருப்பதாகவும் விவரிக்கப்படுகிறது. முதலாவது ஏறுகின்ற பாதையின் கீழ் நுனி அடைப்பானை தாண்டி நீடிக்கப்பட்டால் இப்பொழுது காட்டப்படுவது போன்று பிரமிட்டின் தரைமட்டத்திற்கு வரும். இப்படியாக அடிமட்டத்திலிருந்து மேல் நோக்கி இருக்கும் போது பிரமிட் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஒரு சின்னமாக இருக்கிறது. அல்லது பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மனுக்குலத்தை எழுப்புவதற்கும் கொடுக்கப்பட்ட சின்னமாக இருக்கிறது. இப்படியாக அடிமட்டம் நிழலான இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்தும் காலமாக உயர்வும் அல்லது ரட்சிப்பின் வேலையின் காலமாக இருக்கிறது. இத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் உள்ள இந்த அற்புதமான கட்டடத்தின் உட்பக்க ஒழுங்குகளை பார்க்க வேண்டும். இந்த மகா பிரமிட்டுக்கு ஒரே ஒரு நுழைவு வாயில் பாதை மாத்திரமே உண்டு. இதை ஒழுங்கானதாக ஆனால் கீழே சாய்வாக இருக்கிறது. இது ஒரு சின்ன அறை அல்லது பாதாள அறைக்கு வழிகாட்டுகிறது. இந்த அறை கல்லுக்குள் வெட்டப்பட்டுள்ளது. இந்த அறையின் கட்டுமானம் வினோதமாக இருக்கிறது. இதன் மேல் கூரையின் உட்புறம் நன்றாக முடிவுற்று இருக்கிறது. பக்கங்கள் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கீழ்ப்பகுதி கரடு முரடாக முற்று பெறாமல் உள்ளது. சிலருக்கு இது அடிமட்டமே இல்லாத குழி, பாட்டம்லெஸ் பிட் என தோன்றும். இந்த சொல் வேதாகமத்தில் அழிவை குறிக்கும்படி உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. நுழைவு வாயில் பாதை மனுக்குலத்தின் அழிவுக்கு நேராக நேரான பாதையை குறிக்கிறது. பாதாள அறை என்பது அதன் விசித்திரமான கட்டுமானத்தின் மூலம் மகா உபத்திரவத்தையும் அழிவையும் பாவத்தின் சம்பளத்தையும் விளக்கி காட்டுவதாக உள்ளது. இறங்கும் பாதை இதற்குத்தான் வழிகாட்டுகிறது. முதலாவது ஏறுகின்ற பாதை நுழைவு வாயில் பாதை பாதையை போன்றே அதே அளவில் உள்ளது. இதிலிருந்து அது பிரிந்து செல்கிறது. அது சிறியதாகவும் தாழ்வாகவும் மேல் நோக்கி ஏறுவதாகவும் ஏறுவதற்கு கடினமாகவும் உள்ளது. ஆனால் அதன் ஏழ்முனி பகுதியில் அது திறக்கிறது. பெரிய அழகான முற்றத்திற்கு செல்ல திறக்கிறது. அது கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் என்று அழைக்கப்படுகிறது. கிராண்ட் கேலரி என்று அழைக்கப்படுகிறது. அதன் மேல்கூரையின் உயரம் அதற்கு வழிகாட்டுகின்ற பாதையை போன்று 7 மடங்கு அதிகமாக உள்ளது. தாழ்வான ஏறுகின்ற பாதை ஞானப்பிரமாண புத்தகத்தை இஸ்ரவேல் ஒரு ஜாதியாக எகிப்திலிருந்து வெளியேறுவதை குறிப்பதாக எண்ணப்படுகிறது. அங்கே அவர்கள் உலக ஜாதிகளையும் கீழ் நோக்கி செல்லும் பாதையையும் விட்டு அவருடைய பிரமாணங்களின் கீழ் தேவனுடைய பரிசுத்த ஜாதியாக உலகத்தின் புறஜாதியினரை காட்டிலும் அதிக கடினமான பாதையில் மேல் நோக்கி பிரமாணங்களை காக்கும்படி நடக்க எண்ணுவதை காட்டுகிறது. கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் கிராண்ட் கேலரி
சிவிலைசேஷன் யுக அழைப்பின் காலத்திற்கு அடையாளமாக இருப்பதாக எண்ணப்படுகிறது. இது இன்னமும் மேல்நோக்கி செல்லுகிறதாகவும் கடினமானதாகவும் இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பக்கம் இருப்பது போல் தடையுடன் இல்லை. இந்த வழியின் உயரமும் அதிகமான அகலமும் கிறிஸ்தவ யுகத்தின் உயர்வான நம்பிக்கைகளுக்கும் அதிகமான சுதந்திரத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் கிராண்ட் கேலரி, அதன் கீழ் முனையில் கிடையாக தரையோடு உள்ள பாதை தொடங்கி ஒரு சிறிய அறைக்கு செல்லுகிறது. சாதாரணமாக இது ராணியின் அறை என்று அழைக்கப்படுகிறது. நீண்ட தாழ்வாரத்தின் மேல் ஒரு பகுதியின் இறுதியில் இன்னொரு தாழ்வான பாதை இருக்கிறது. அது ஒரு சின்ன அறைக்கு செல்லுகிறது. அது ஒரு ஆன்டி சாம்பர் சிறு அறையாகும். இது வினோதமாக கட்டப்பட்டுள்ளது. இதை சிலர் ஒரு பள்ளிக்கூடம் என்றும் போதிப்பதற்கும் சோதிப்பதற்கும் உள்ள இடம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் பிரமிட்டின் முக்கிய அறையானது அது இருக்கிற இடம் அதன் அளவை பொறுத்தவரையில் அப்படியாக எண்ணப்படுகிறது. அது இந்த சிறு அறையிலிருந்து இன்னொரு தாழ்வான பாதையின் மூலம் சற்று தள்ளி உள்ளது. அந்த அறை ராஜாவின் அறை என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு மேலே அநேக அறைகள் உண்டு. அவைகள் கட்டுமான அறைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் சாம்பர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இதில் முக்கியத்துவம் எதுவும் இருக்கும் என்றால் அவைகள் மனிதனுக்குரியதோ அல்லது பிராணிகளுக்கு உள்ளதோ அல்ல, ஆவிக்குரிய ஜீவிகளுக்கு உரியதாகும். எப்படியெனில் வரைபடத்தில் பக்கவாட்டிலும் மேல்பாகமும் முடிந்து சதுரமாக இருப்பதோடு அதற்கு தரை கிடையாது. ராஜாவின் அருகில் கருங்கல் பெட்டி ஒன்று இருக்கிறது. இது ஒன்றுதான் பிரமிட்டில் உள்ள ஒரே அறைக்கலன் பர்னிச்சர். ராஜாவின் அறையில் காற்றோட்டம் இருப்பதற்காக இரண்டு எதிர்பக்கங்களிலும் சுவற்றில் துளை போடப்பட்டு அது மறுபக்கம் வருகிறது. கட்டடம் கட்டியவர்கள் காற்றோட்டத்திற்காக அதை இப்படி வைத்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய வேறு அறைகளும் பாறைகளும் உண்டு என்று கூறப்படுகிறது. ஆனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அறைகளும் பாறைகளும் தேவனின் முழு திட்டத்திற்கு சாட்சியாக இருக்கும்படியான திவ்ய நோக்கத்திற்கு இது போதுமானதாக உள்ளது என்று எங்களுக்கு தோன்றுகிறது. நீண்ட தாழ்வாரத்தின் கிராண்ட் கேலரியின் மேற்கு பக்கத்தின் கீழே அல்லது வடக்கு பக்கத்தில் கோடியில் கீழ்ப்பக்கமாக சரியான விதத்தில் அமையாத ஒரு பாதை இருக்கிறது. கிணறு என்று அது அழைக்கப்படுகிறது. இது கீழே இறங்கும் நுழைவு வாயில் பாதைக்கு வருகிறது. அதன் வழி இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு பாறையில் உள்ள செயற்கையான குகை புரோட்டோ வழியாக செல்கிறது. இந்த பகுதிக்கும் நீண்ட தாழ்வாரம் பகுதிக்கும் இடையில் உள்ள வழி ஒழுங்கற்று இருக்கிறது. ராணியின் அறைக்கு செல்லும் முந்தைய வழி மறைக்கப்பட்டுள்ளது போலவும் அது நீண்ட தாழ்வாரத்தில் உள்ள தரையின் கற்பலகைகளினால் மூடப்பட்டுள்ளது போலவும் ஒரு கற்பலகை கிணற்றின் வாயை மூடியிருந்தது போலவும் தோன்றுகிறது. ஆனால் இப்பொழுது நீண்ட தாழ்வாரத்தில் தாழ்வான முனைப்பகுதி கிழிக்கப்பட்டுள்ளது. இதனால் ராணியின் அறைக்கு செல்லும் பாதை திறந்துள்ளது. இதனால் கிணறு திறந்திருக்கிறது. அந்த பகுதிக்கு சென்றிருந்தவர்கள், அதை சோதித்து பார்த்தவர்கள் கிணற்றின் வாயிலில் ஒரு வெடி வெடித்தது போன்று தோன்றுகிறது என்றும் அது கீழ்ப்பகுதியிலிருந்து திறந்திருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்பது எங்களுடைய அபிப்பிராயம். இது கட்டடம் கட்டுபவர்களால் வேண்டுமென்றே விடப்பட்டது. ஒரு வெடி வெடித்ததால் நடக்கக்கூடியதை காட்டுவதற்காகவே அப்படி விடப்பட்டது. இதை குறித்து பின்னர் பார்க்கலாம். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் வெடித்ததால் வந்த கல்லுகள் எதுவுமே அங்கு கிடையாது. அதை அகற்றுவதும் கடினமான வேலையாகும். கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் மேல் மேல்முனையில் அல்லது தெற்கு முனையில் சிறு அறை மற்றும் ராஜாவின் அறையில் உள்ள தளம் கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்திற்கு நீண்டு திடீரென்று ஒரு தரையை ஏற்படுத்தும்படி அதன் மேல் முனையில் ஒரு உயரமான படி உள்ளது. இந்த படி தெற்கு பக்கத்தில் உள்ள சுவற்றிலிருந்து 61 அங்குலத்திற்கு வெளியே வருகிறது. கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் சுவர் ஒரு வினோதத்துடன் காணப்படுகிறது. அது செங்குத்தாக இல்லை, ஆனால் வடக்கு பக்கமாக மேலே 20 அங்குலம் சாய்வாக உள்ளது. அதன் மிக மேலான பகுதியில் ஒரு பாதை இருக்கிறது. அது ராஜாவின் அறைக்கு மேல் உள்ள கட்டுமான அறையை இணைக்கிறது.
பிரமிதின் பாதைகளும் தளங்களும் சுண்ணாம்பு கற்களால் ஆனவைகள். ராதாவின் அறை, சிறு அறை, ஆன்டி சேம்பர், அவைகளுக்கு இடையில் உள்ள பாதைகள், தளங்கள், மேல்கூரைகள் ஆகியவைகள் எல்லாம் கருங்கல்லினால் கட்டப்பட்டவைகள். இவைகள் தவிர கட்டடம் முழுவதும் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டவைகள் தான். கட்டடத்தின் ஒரே ஒரு கருங்கல் காணப்படும் இடம் எதுவென்றால் முதலாவது ஏறுகின்ற பாதையின் கீழ்முறையில் இறுக்கமாக வைக்கப்பட்டிருக்கிற அடைப்பான் ஆகும். கட்டடம் கட்டுபவர்கள் விட்டு சென்றபடியே முதலாவது ஏறுகின்ற பாதையின் கீழ்முறையில் சரியானபடி இறுக்கமாக உள்ள ஒரு கோண வடிவமுள்ள கல்லினால் அடைக்கப்பட்டு இருந்தது. இந்த பகுதி நுழைவாயில் பாதையோடு சேருகிறது. இது இவ்வளவு நேர்த்தியாக செய்யப்பட்டிருந்தபடியால் குறித்த காலத்தில் அடைப்பான் கல் விழும் வரை முதலாவது ஏறுகின்ற பாதை தெரியாமல் இருந்தது. முதலாவது ஏறுகின்ற பாதையின் கீழ்முனையில் முத்திரை கல்லுக்கு நேர்பின்னால் கருங்கல்லினால் ஆன அடைப்பான் கல் லேசாக ஆப்பு வடிவத்தில் இருந்தது. அது அங்கேதான் இருக்க வேண்டும் என்று இருந்தது போல் தோன்றியது. ஏனெனில் இதுவரை அதை அகற்றுவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. நுழைவு வாயில் பாதை பழங்காலத்து மக்களுக்கு சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறபடி நன்றாக தெரிந்திருந்தாலும் அல்மாவும் என்கிற அபிநய கேலிப் அதன் சரியான இடத்தை அறியாதிருந்தார். ஆனால் அந்த காலத்தின் வழக்கத்தின்படி பிரம்மிட்டின் வடக்கு பக்கத்தில் அது இருக்கு காணப்பட்டது. கிபி 1825 அதிக செலவில் அவன் வரைபடத்தில் காட்டப்பட்டபடி அதிக பொக்கிஷங்களை கண்டுபிடிக்கலாம் என்கிற எண்ணத்தில் அவன் ஒரு வாசலை உண்டு பண்ணினான். அது அதிக அளவு அறிவுக்கான பொக்கிஷங்களை கொண்டிருந்தாலும் அரேபியர்கள் எதிர்பார்த்தபடி ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர்களுடைய உழைப்பு வீண் போகவில்லை. அவர்கள் அந்த அடைப்புக்கல்லின் மேல் வேலை செய்த போது அது தனது இடத்தை விட்டு விலகி நுழைவு வாயில் பாதையில் விழுந்தது. இதனால் ரகசியம் தெரிய வந்தது. முதலாவது ஏறுகின்ற பாதை தெரிந்தது. பதுக்கி வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று அரேபியர்கள் முதலாவதாக நினைத்தார்கள். கருங்கல்லினாலான அடைப்பான் கல்லை அகற்ற முடியாமற் போனதால் இலகுவாக இருந்த சுண்ணாம்பு கற்களை பக்கவாட்டில் உடைத்து மிகவும் எளிமையாக ஒரு வழியை உண்டு பண்ணி கொண்டார்கள். இதனை தொடர்ந்து வரும் யுகங்களின் திட்டத்தை குறித்த மகா பிரமிட்டின் சாட்சியம் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 437 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.